ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பிகினியர்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தரும். மறக்காம லைக் பண்ணிருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப் சுஜி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு வந்து கிளீனிங் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எப்படி நான் வந்து நைட் டைம்ல கிளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வெசல்ஸ் வாஷிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதம் இருக்க வெசல்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ட்ரைனர் கூடையில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெசல்ஸுமே நான் இப்போ கழுவி எல்லாமே கமுத்தி வச்சுட்டேன். ஸோ இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணலாம், அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நிறைய நான் சொல்லுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ். நான் வந்து பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். நைட் டின்னர் வந்து தோசை சட்னி தான் செய்ய போகிறேன். ஏன்னா மதியம் செஞ்ச சாம்பார் இருக்குது, அதோடய விட்டுற போகிறேன். பருப்பு காய் போட்டு தான் சாம்பார் வச்சோம், அதனால் வந்து அந்த சாம்பாரே தோசைக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். டிஃபனும் முடிஞ்சிடும். ஸோ டிஃபன் செய்யறதுக்கு முன்னாடி விசில் வாஷிங் முடிஞ்சது உடனே கையோடையே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து மைண்ட் ஃப்ரீயாக நம்ம எழுந்திரிச்சு நம்ம குக் பண்ணுறதுக்கு டீ போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது என்னென்ன மெத்தடுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விசில்ஸ் வாஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரைனர் கூடையில் போட்டு நிறைய தண்ணியெல்லாம் அதில் வந்து வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ இல்லை கபோர்டே இருந்தாலும் சரி நம்ம கமுத்த முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்தந்த இடத்துலையே விசில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காலையில் டிஃபன் பண்ணுவோம், மதியம் வந்து லஞ்ச் பண்ணுவோம், நைட்டு டின்னர் செய்வோம், இடையில டீ காஃபி எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அடுப்பு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். கேஸ் ஸ்டவ்வு உங்களுக்கு பாருங்கள், நான் இப்போ வந்து தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. இதுக்கு உண்டான அந்த ஸ்டவ்வுக்கு மேலே வர அந்த வளையம் எல்லாம் எடுத்துருங்க. ஸோ அதை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். நைட் டைமில் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக மெயின்டெனன் ஆகிடும். இது வந்து டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கையோடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் நான் வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ டைம் இருக்கிறப்போ கையோடு நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஸ்க்ரப்பர் வச்சு இப்போ ஒரு கிளாத் வச்சு இதெல்லாம் நல்லா தொடச்சிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி விட்டுடலாம் கவுண்டர் டாப் எல்லாமே. ஸோ அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் பாருங்கள். அடுப்பு மேடை எல்லாமே அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும். ஸோ வந்து தண்ணி எல்லாம் கீழெல்லாம் ஊற்றுது. ஸோ கீழெல்லாம் கழுவணும் கிச்சனை. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி வைபர் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பின்னாடி அந்த ஸ்டிக்கர்ஸு இந்த டைல்ஸ் எத்தனை வரைக்குமே நம்ம வந்து விஞ்சல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டணும். ஸோ அப்போ தான் ஆயில் பசையெல்லாம் சீக்கிரமாக நமக்கு வந்து நிறையா பிடிக்காது. ஸோ வைபர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வைபர் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போலாம் நிறைய மார்க்கெட்டில் ஷாப்பில் கிடைக்குது பாருங்கள். ஸோ க்ளீனாக வந்துடும் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். ஸோ இப்படி எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கிளாத் வச்சு கழுவிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். கிளாத் வச்சு தொடச்சிட்டு வைபர் வச்சு க்ளீன் பண்ணி கிளாத் வச்சும் தொடச்சும் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து விம்ஜெல் கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து கலந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வினிகர் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கவுண்டர் டாப்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸு இதெல்லாம் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் கிச்சனில். ஸோ இதெல்லாம் ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும், பூச்சிங்கெல்லாம் வராது. ஸோ லைட்டாக நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா நீட்டாக துடைச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் மெயின்டெயின் பண்ணணும் கிச்சனில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுப்பு மேடையெல்லாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கும், கிச்சனில் வந்து ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா அது வராது. ஸோ நல்லா அப்படி அழுத்தி துடைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு மேடையெல்லாம் நல்லா வாசமாக இருக்குது. அதே போல் வினிகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால பூச்சி தொலைங்கெல்லாம் இங்கே இருக்காது. ஸோ வினிகரு விம்ஜெல் கம்ஃபர்ட்டு கொஞ்சம் இவ்வளோதான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம். ஸோ இப்படி மெயின்டெனன் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஃபைனலாக பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஸ்ப்ரே நல்லா கழுவிட்டு கிளாத் வச்சு துடைச்சிட்டு ஸ்ப்ரே வச்சு நல்லா கிளாத் வச்சு துடைச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது ஓவர் வியூ அப்படின்ட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது எல் ஷேப் கவுண்டர் டாப். இதில் வந்து கிரைண்டர் மிக்சி வச்சுருக்கேன், இதுக்கு கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இங்கே அதிகமாக நம்ம அப்பப்போ ஏதாவது சிந்திச்சுனா கூட துடைச்சிட்டு நம்ம வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கவர் போட்டு வச்சுடணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்காக, அதிகமாக குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். இங்கே அந்த இஞ்சி ஏலக்காய் இஞ்சி அடிக்கிற உரலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுப்பு மேடை க்ளீனாக இருக்குது. அடுப்பு மேடை பின்னாடி டைல்ஸ் எல்லாமே தொடச்சாச்சு, வால் ஸ்டிக்கர் எல்லாமே கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். பக்கத்துலேயே ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஜக்கில் குக்கிங்க்கு தேவையானது. அதுக்கப்புறம் கிட்டில் விலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்க்கிட்ட வந்தோம் அப்படின்னா சிங்க்கு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் கழுவிடுங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஜல்லடை இருக்கும், அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. இதுக்குள்ளே சின்ன சின்ன டஸ்ட் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ளீனாக எல்லாம் கழுவி விட்டாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வேலை இன்றைக்கி போணுச்சு. இப்படி தான் நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கிற ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இப்படி தான் நான் வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன். ஆர்கனைசேஷனுங்கிறத விட இது க்ளீன் பண்ணுற வீடியோ. கவுண்டர் டாப் இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஈஸி மெத்தடாக இருக்கும். அதே போல் இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கிச்சனில் வேலை செய்ய போர் அடிக்குது, என்ன இதே தான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னு சில வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை செய்கிறதே தெரியாது, க்ளீனாக நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிருவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், இதை பாருங்கள். ஸோ ஒரு சின்ன சாஃப்ட்வேஸ் வந்துருக்கேன், அதை தண்ணியில் நம்ம நினச்சிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த அடுப்புக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ மைண்ட் ஃப்ரீயாக நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிடிச்ச சாங்ஸ் அப்படின்னா சினிமா பாட்டும் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா பாருங்கள் சாமி பாட்டுங்கெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பார்த்திங்கன்னா மனப்பாடமே ஆகிடும். அந்த மாதிரி நம்ம வந்து சாமி பாட்டெல்லாம் மனப்பாடமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு கோலமும் போட்டாச்சு. ஸோ என்னோடய கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே, ஹேவ் ஏ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.